உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சார் ஹாய், வாங்க கோயிலுக்குள்ள போவோம். இல்ல இல்ல, நீங்க போங்க நீங்க போங்க. சார் என்ன சொல்றாரு? அது என்னன்னா, உள்ள வந்தா அன்னி பாத்துருவாங்களாம், அதனால இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. ஓ, அப்படி சொல்றாரா? சார் ஓகே ஓகே, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் உள்ள போய் வேண்டிக்கிறேன். ஓகே சார், அன்னி பாத்துறப்பறாங்க, வாங்க உள்ள போ. வாங்க சார், போலாம் வாங்க. வர சார், மகா ஐசு விஜய் வந்திருக்காங்க. நந்தினி மட்டும் வரல, என்ன காரணமா இருக்கும்? விஜய் இது விக்கி. தேவையான வாங்க வாங்க. பூசாரியா, நான் சொன்னல அது இவங்க தான். வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம் சாமி. யாருன்னு தெரியுதா பூசாரி? தெரியாமலையா? முகஜாடையை பார்த்தாலே தெரியுது, நம்ம காளிங்கராய வம்சம்னு. கரெக்டா சொன்னீங்க, பொண்ணுங்க ரெண்டும் நம்ம ஜோதி பெத்த பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா இருக்கீங்களாமா? இருக்கோ சாமி. இந்த கோயில்ல முத மண்டகப்படி பரிவட்டம் மரியாதெல்லாம் காளிங்கராய வம்சத்துக்கு தான். இப்ப 4 குடும்பம் மட்டும்தான் இந்த ஊர்ல மிஞ்சி இருக்கு, மத்தவங்க எல்லாம் உங்களை மாதிரி டவுன் பக்கம் போய் குடியேறிட்டாங்க. நல்லா புரியற மாதிரி சொல்லுங்க பூசாரி. வம்ச வரலாறு தெரிஞ்சாதான் அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல கணபதி, அது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். அக்னியம்மனை கும்பிடுற பாக்கியம் இப்பதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதான் தேடி வந்திருக்காங்க. ஆமா சாமி, குலதெய்வத்தை கும்பிடாம இருந்ததுனாலதான் எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் நினைக்கிறேன். அத நினைச்சலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. அக்னியம்மன் மண்ணில காலடிய வச்சிட்டீங்கல்ல, இனி உங்க கஷ்டம் எல்லாம் பஸ்ப மாதிரி காணாம போயிடும். வேண்டுதல் என்னன்னு பூசாரி கிட்ட சொல்லுமா, அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு? சாமி, என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் விக்ரம் கொஞ்ச நாளா ஆளை காணோம். அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் வீட்டுக்கும் வரவே இல்ல. அவர் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வரணும். அதான் நம்ம அக்னியம்மன் கிட்ட முறையிட்டு போலான்னு வந்தோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.